வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த பதிவில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் எப்போது வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் போது குரு திசை நடந்திருக்கும். புனர்பூச நட்சத்திரம் நீங்கள் எந்த பாத்தில் பிறந்திருக்கீங்களோ அதற்கேற்றபடி வாழ்க்கையினுடைய மத்திய பகுதியில், அதாவது சம்பாதிக்கக்கூடிய வயதில், சனி, புதன், கேது, சுக்கிரன் போன்ற கிரகங்களுடைய திசைகள் வரலாம். மேற்சொன்ன கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரியான பாவங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதோ அதை பொறுத்து தான் உங்களிடம் பணம் சேரும். பிறப்பு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்று சொல்வார்கள். உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் எந்த வகையிலும் கெடக்கூடாது. இந்த தனஸ்தானம் பலமாக இருந்தால்தான் உங்களிடம் பணம் சேரும். உங்களின் தனஸ்தான சம்பந்தப்பட்ட கிரகங்கள் காலச்சக்கரத்தின் தனஸ்தானமான ரிஷபராசிக்கு எந்த விதத்திலாவது சம்பந்தம் ஏற்பட வேண்டும், அப்போதுதான் பணம் அதிகம் சேரும். தனஸ்தான சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபுத்திகள் சம்பாதிக்கிற வயதில் வரணும். குறிப்பாக சம்பாதிக்கிற காலம் 20 முதல் 60 வரை ஆகும். இந்த காலகட்டங்களில் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் பணம் சேருவதற்கு சாதகமான அமைப்பில் இருக்கணும். இப்படி சாதகமான அமைப்பை தரக்கூடிய தசாபுத்திகளுக்குரிய கிரகங்கள் எதுவென்று பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சனி, புதன், கேது இந்த 3 கிரகங்களுடைய திசைகள் வாழ்க்கையினுடைய மத்திய பகுதியில் வரும். புனர்பூச நட்சத்திரம் 2 மற்றும் 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையினுடைய மத்திய பகுதியில் சனி, புதன், கேது, சுக்கிரன் போன்ற திசைகள் நடக்கும். புனர்பூச நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதன், கேது, சுக்கிரன் இந்த திசைகள் வாழ்க்கையினுடைய மத்திய பகுதியில், அதாவது சம்பாதிக்கக்கூடிய வயதில் வரும். மேற்சொன்ன கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 2 பாவ தனஸ்தானாதிபதி, அதாவது 2 பாவ சப்ளனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கணும். மேலும் இந்த நட்சத்திரத்திற்கு உபநட்சத்திராதிபதி சாதகமான அமைப்பில் இருக்கணும். உபநட்சத்திராதிபதி 4, 6, 10 போன்ற பாவங்களுக்கு சப்ளடாக வரணும். இது மாதிரி அமைவது மேலும் சிறப்பு. 2, 4, 6, 10 இந்த பாவங்கள் சம்பந்தப்பட்டு தசாபுத்திகள் நடைபெற்றால் கண்டிப்பாக நீங்கள் தனவந்தர், செல்வந்தர் ஆக முடியும். பணம் உங்களிடம் அதிகமாக சேரும். மகாலட்சுமி உங்களிடம் வாசம் செய்வாள். பணத்திற்கு உங்களுக்கு குறைவே இருக்காது. உங்களுக்கு இது மாதிரி யோகா அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இது மாதிரியான கிரக அமைப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் பெரும் செல்வந்தராக முடியும். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க. அடுத்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் பணமே சேர மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு பணம் வந்தாலும் அது செலவாக்கி போயிடுது, சேர்த்த முடியல. இன்னும் ஒரு சிலர் எதிர்பார்த்த பணம் கிடைக்காம பெரிய நஷ்டமாகி கடன் ஏற்பட்டு நொந்து போனது தான் மிச்சம் அப்படின்னு வருத்தப்படுபவர்கள் உண்டு. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதற்கெல்லாம் ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னா, சம்பாதிக்கிற வயசில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தொடர்பு கொண்டிருக்கும் பாவங்களை பொறுத்து தான் பணம் சேருமா சேராதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். முக்கியமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, அல்லது சம்பாதிக்கிற பணம் போதுமானதாக இல்லை அப்படின்ற அமைப்பு யாருக்கு வரும் அப்படின்னா, சம்பாதிக்கிற வயசில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் 5, 9 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு மேற்சொன்ன இந்த அமைப்பு தான் ஏற்படும். இந்த 5, 9 பாவங்கள் தனஸ்தானத்திற்கு எதிரான பாவங்களாகும். இந்த பாவங்கள் சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக பணவரவு இருக்காது. அடுத்து பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் சேர்த்த முடியல, செலவாகி போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த சம்பாதிக்கக்கூடிய வயசு காலகட்டங்களில் 8, 12 இந்த பாவங்கள் தொடர்பு ஏற்பட்டு தசாபுத்திகள் நடக்கும். இது மாதிரியான அமைப்பில் இருந்து தசைகளை நடத்தினா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் செலவாகி போயிடும். அதனால உங்களுக்கு தற்சமயம் நடக்கிற தசாபுத்தியும் சரி, அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகளும் சரி, பணம் சேருவதற்கு சாதகமான அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. நம்முடைய ஜாதகத்தில் பணம் சேருவதற்கான யோக அமைப்பு சிறப்பாக இல்லை அப்படின்னா அதற்காக கவலைப்பட தேவையில்லை.
திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆண்டவர்கிட்ட அற்புதமான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். அது என்னவென்றால், ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் ஈதிடு என்றபோது அவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், இறையாம் நீ என்றும் எனை விடா நிலையும், நான் என்றும் உல நினைவிடா நெறியும், அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும், மெய்நிலை நின்று நெகிழாத திடமும், உலகில் சீ என்றும் பே என்றும் நா என்றும் பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும், திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடி காலாக்குவாய் என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறார். இந்த பிரார்த்தனையில் சொல்லப்பட்ட விஷயங்களை நன்கு புரிந்து கொண்டு இதன்படி நாம் நடந்தோம் என்றால் பணத்தை பற்றிய கவலை நமக்கு இனி தேவையில்லை. நமக்கு தேவையான அனைத்தும் இறை அருளால் நமக்கு கிடைத்துவிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் பணம் எப்போ வரும், வீடு எப்போ வாங்குவீங்க, புதுசாக ப்ராப்பர்ட்டி எப்போ வாங்குவீங்க, சொந்த தொழில் பண்ணால் பெஸ்ட்டா இல்லை ஜாப் போகிறதே பெஸ்ட்டா, எப்போ வேலை கிடைக்கும், திருமண தடையாக இருந்துச்சுன்னா எப்போ திருமணம் நடக்கும், திருமண பொருத்தம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எப்படி இருக்கும், மாமியார் மருமகள் உறவில் சுகமாக இருக்குமா இல்லை பிரச்சனை வருமா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை எப்போ பிறக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போ அடிக்கும், உங்கள் ஆயுள் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போ வரும், பிரச்சனைகள்லாம் எப்போ வரும், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் காண்டாக்ட் நம்பர் 739700735 2. பிரசன்ன ஜோதிடமும் பார்க்கப்படும்.